வெல்கம் டு ஆஹா குக்கிங் வித் மீ அழகம்மை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, பொட்டுக்கல்ல மாவு உருண்டை செட்டிநாடு ஸ்டைலில் பார்க்க போகிறோம். மாவு உருண்டைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் பொட்டுக்கல்ல, 1.5 கப் சுகர், 1/2 கப் நெய், இல்லைனா தேவையான அளவு நெய் எடுத்துக்கலாம். முதல்ல பொட்டுக்கல்லையே நல்லா பவுடர் பண்ணிக்கணும். மிக்சி ஜாரில் பொட்டுக்கல்லையை போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அது பவுடர் பண்ண பிறகு நம்ம சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சுக்கணும். அதில் அறபடாத பொட்டுக்கல்ல இருந்தால் மேலே தங்கிரும், அதனால நல்லா சலிச்சுக்கணும். நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப கப்பி இதில் வரல, அதாவது ரொம்ப வேஸ்ட் இதில் வரல, அதே மாதிரி சீனியையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ண சீனியையும் சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. எதுக்காக சலிக்கிறோன்னா, ரெண்டு மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கணும், அதுக்காக தான் சலிக்கிறோம். சீனிலே நமக்கு ரொம்ப வேஸ்ட் வரல. இப்போ நம்ம ரெண்டு மாவையும் நல்லா கலந்துக்கிறோம். நல்லா கலந்துக்கங்க. பொட்டுக்கல்ல மாவும் சீனி மாவும் நல்லா கலந்துக்கணும். மாவை நல்லா கலந்துக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம நெய்யை சூடு பண்ணிடலாம். நெய்யை சூடு பண்ணுறதுக்கு மிதமான தீ வச்சுக்கோங்க. நெய் நல்லா உருகி நல்லா சூடு வரணும். ரொம்ப சூடு வந்துடக்கூடாது, நெய் முருகி போயிடும். ஓரளவுக்கு நல்லா சூடு வரணும். கரெக்டான சூடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுனா, மாவு மேலே நெய்யை ஊற்றி பாருங்கள், நொர மாதிரி வரும், அதுதான் கரெக்டான பதம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை மாவு மேலே ஊற்றி கலந்து விடுங்க. கை சுடும், பார்த்து செய்யுங்க, இல்லைனா கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கையால் செஞ்சால் மாவும் நெய்யும் நல்லா கலந்து வரும். நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நெய் எப்போ நமக்கு போதும்னு தெரியும்னா, மாவும் நெய்யும் நல்லா கலந்து வந்துருச்சுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மாவை நல்லா பிடிச்சி பாருங்க, உருண்டை பிடிக்க வரும், அதுதான் பதம். இந்த பாருங்க, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பாருங்க. உருண்டை நல்லா டைட்டாக பிடிங்க. உதிராமல் இருந்துச்சுன்னா நம்ம நெய் ஊற்றுன நெய் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ நெய் எல்லா பக்கம் நல்லா பரவலாக மாவோட கலந்து வர்றதுக்காக நம்ம திரும்ப கலந்து விடுறோம். நல்லா கலந்த பிறகு நம்ம உருண்டைகளாக பிடிச்சு வைக்கலாம். நல்லா டைட்டாக உருட்டுங்க. லேசாக உருட்டினோம்னா உடஞ்சிரும் உருண்டை, அதனால நல்லா டைட்டாக உருட்டணும். இப்போ நம்மளோட பொட்டுக்கல்ல மாவு உருண்டை தயாராகிருச்சு. சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ஹாப்பியாக இருங்க.